அரிய ஸ்ரீ ஸ்ரீ குருப்யோ நமஹ அனைத்து சாயி பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் சமர்த்த சத்குரு சாய்நாதரின் பரிபூர்ண ஆசீர்வாதமும் கருணையும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைந்திருக்கட்டும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி ராஜ பரபிரம்மம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய் பாபாவினுடைய வியாழக்கிழமை ஆசீர்வாதம் அவருடைய வாழ்மொழியாலேயே நமக்கு வழங்கக்கூடிய அருள் அமுதத்தை இன்றைய பதிவில் பார்க்கலாங்களா அண்ட சராசரங்கள் இங்கும் நிறைந்திருக்கும் பாபாவின் கண்களிலிருந்து எதுவும் நிச்சயமாக தப்பிக்க முடியாது சில சமயங்களில் தூய மனதோடு செய்யப்படும் ஒரே ஒரு பிரார்த்தனை போதும் சில சமயங்களில் பொறுமையும் குறையாத மற்றும் தளராத நம்பிக்கையும் ஆண்டு கணக்கில் தேவைப்படும் எப்படியாயினும் கடைசியில் அவர் பதிலளிக்கவே செய்வார் ஒரு சில நேரங்களில் அவரது பதில் உடனடியாக கிடைக்கிறது இதர சமயங்களில் ஏன் தாமதமாகிறது என்பதைப் பற்றி அவருடைய பக்தர்களுக்கிடையே எந்தவிதமான தர்க்கங்களும் வாதங்களும் இருக்கவே கூடாது நமக்கு எது நல்லதென்றும் நமது விருப்பங்களையும் வேண்டுகோள்களையும் நிறைவேற்றுவதற்கான சிறப்பான நேரம் எதுவென்றும் நம் சமர்த்த சத்குரு சாய்நாதர் மட்டுமே அறிவார் ஆதலால் நமக்கு எந்த விதமான சந்தேகங்களும் எந்த ஒரு காலகட்டத்திலும் இருக்கவே கூடாது அவர் மீது முழுமையான நம்பிக்கை மட்டுமே வைக்க வேண்டும் அவரது முடிவுதான் நமக்கேற்ற சிறந்த முடிவு நமது பிரார்த்தனைகளுக்கு அவர் பதிலளிக்கும் நேரம் அந்த நேரம்தான் நம் பிரார்த்தனைக்கு பதில் தர வேண்டிய சிறப்பான நேரமாக இருப்பும் என்பது சாய்க்கு மட்டுமே தெரியும் நம்பிக்கை மட்டும் கொள்ளுங்கள் மணித்துளிகள் நாட்கள் மாதங்கள் என்று கணக்கிடாதீர்கள் எல்லாவற்றையும் அவரது தெய்வீக விருப்பத்திற்கும் அவரது அதிகாரத்திற்கும் விட்டுவிடுங்கள் அவரை முழுமையாக நம்புங்கள் பிரார்த்தனைகள் செய்வதையோ ஆசீர்வாதங்களை வேண்டுவதையோ நிறுத்திவிடாதீர்கள் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்காமலேயே பாபா நிச்சயமாக சத்தியமாக நிறைவேற்றி தருவார் நம்பிக்கையும் பொறுமையும் உங்களிடத்தில் அவசியம் வேண்டும் நம்பிக்கையும் பொறுமையுடனும் காத்திருந்து அவர்களின் கடமைகளை சரியாக செய்தோம் என்றால் பகவான் ஸ்ரீ சாய்நாதர் நம் செயலின் முழு தன்மைக்கு ஏற்ற தீர்வை உடனடியாக வழங்குவார் தீர்வை எதிர்நோக்கிக் காத்திராமல் நம்பிக்கை பொறுமை என்னும் இரண்டு பைசா காணிக்கையை அவர் பாதங்களில் சமர்ப்பித்து அவருடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெறுவோமாக சாயி சாயி என்று சொல்வோம் சகல சௌபாகியங்களையும் பெறுவோம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்